ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்கான ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் கொடுக்காம நீங்கள் எப்படி கூகுளிலேயே சர்ச் பண்ணி அதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிங்கை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க தெரியல எந்த லிங்க் அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லுங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய கூகுள் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணாலும் சேம் தான், அதே மாதிரி லேப்டாப் அது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணாலும் சேம் தான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்ஃபர்டபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கேன். இந்த ஒரு கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சர்ச் பண்ணணும் அதை அப்படியே நீங்கள் மொபைல் கீபோர்டில் சர்ச் பண்ணால் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் பார் ஓப்பன் பண்ணி 12 ஆல் சப்ஜெக்ட்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2021. இந்த லாஸ்ட்ல நான் போடுற நேமை மட்டும் கரெக்டாக போடுவேன், கல்வி கடல் அப்படின்னு சொல்லி. இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியல் சர்ச் பண்ணும்போதும் இது மாதிரி லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீவேர்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கும். நம்மளுடைய வெப்சைட்ல நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறது இல்லை. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கும். பட் ஆனால் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகல. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ரீச் ஆகுது கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை சர்ச் பண்ணுறேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டேன். எனக்கு சர்ச் பண்ணிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரிசல்ட் கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டில் வந்துருக்கு பாருங்கள், 12th ஆல் சப்ஜெக்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த கல்வி கடல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்காமல் கொஞ்சம் கீபோர்டாக யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நான் என்ன டைப் பண்ணியிருக்கணும் அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறேன். இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் தமிழ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 12th ஆல் சப்ஜெக்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கும். அதே போல் நீங்கள் இங்கிலீஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் அப்லோட் பண்ணியிருக்கும். மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கொஸ்டின் பேப்பர், ஃபிசிக்ஸில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 5 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். கெமிஸ்ட்ரியில் 2 கொஸ்டின் பேப்பர், பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் பேப்பர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஒரு கொஸ்டின் பேப்பர், எக்கனாமிக்ஸில் ஒரு கொஸ்டின் பேப்பர் அண்ட் எக்கனாமிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் தான் ரிவிஷன் டெஸ்ட் நடந்திருக்கு. சப்போஸ் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெற்ற ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பதிவிடப்படலை அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சென்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், ஆசிரியர்கள் தங்களது பள்ளி மாணவர்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா kalvikadal@gmail.com அப்படின்னு மெயில் ஐடி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9385336929 அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெற்ற ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெற்ற ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெற்ற ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த கிளிக் அப்படின்ற பட்டன் இருக்க பாருங்க, அதை ஜஸ்ட் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெற்ற ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண போறேன். எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஆரோ இருக்கும், அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஸ்டின் பேப்பர் மட்டும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த வங்கு அதாவது இந்த மொபைல் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லோட் ஆகிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது போல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இங்கே லோட் ஆகிடும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இது லோட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை கொடுத்து சீக்கிரம் லோட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஜ் தான் இருக்குது, இது எனக்கு ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. நீங்கள் இங்கேயே பார்த்துக்கிட்டனால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இல்லை டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் இல்லை லேப்டாப்பில் சேவ் பண்ணிங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் ஆரோ இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் மாடல் தான். ஓகேங்களா? அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற டைமில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெற்ற தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீன் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கும். அது போல் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கெமிஸ்ட்ரிக்கு கூடிய விரைவில் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் 5 செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
எம் சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் செட் ஆஃப் எக்ஸாம் குவஷன் பேப்பர்ஸ், அதாவது பப்ளிக் எக்ஸாம் மாடல் குவஷன் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அது போல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு ஃபுல் போர்ஷன் டிஸ்கஷன் பேப்பர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல் போர்ஷன் டிஸ்கஷன் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கொஷன் பேப்பர் 2021 அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் ஜஸ்ட் வந்து கிளிக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி அந்த கொஷன் பேப்பர் வந்து பார்த்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெற்ற கொஷின் பேப்பர். நீங்கள் எஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்படின்னா நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர். ஓகேண்ணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் நமக்கு வந்து லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகிட்டோன்னே இந்த டவுன்லோட் யாரும் இங்கே இருக்குது பாருங்க, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மெம்பர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரெமிஸ் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி அதை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் போயிட்டு KALVI KADAL கல்வி கடல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லோகோட வந்திருக்கும். அது ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு உடனே கீழே ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.